ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிகழப் போகிற அதிசார குரு பெயர்ச்சி எண்கணித ரீதியாக என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து ஒருவரி அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி நான் கொடுத்துருந்தேன். அதை பார்க்கலன்னா கீழே வந்து அதற்கான டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது, குயிக்காக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம். இது 1 31 தேதிகளில் பிறந்த அனைவருக்குமே இதில் வந்து பலன்கள்ங்கிறது இருக்க போகுது. பொதுவாக எண்கணித ரீதியாக 1 to 9 வரைக்குமான எண்களுக்குள்ளாரையே இந்த 31 தேதிகளை நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். 4, 13, 22, 31 இதெல்லாம் ராகுக்குரிய ஒரு எண்கள். இந்த ராகு அப்படிங்கிறதுக்கு வந்து தனிப்பட்ட வீடுங்கிறது எதுவும் கிடையாது, அது எந்த வீட்டில் இருக்கோ அதனுடைய தன்மைகளை அது முழுசாக எடுத்துக்கும். அதனால் இந்த 4 எண்ணிற்கு நான் பிரத்யேகமாக பலன்கள் தரும் பொழுது நீங்கள் வந்து அதை ராகுவின் ஆதிக்கமாக நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். இதை பற்றி புரியலனா ஒரு சின்ன ஒரு குயிக்காக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். 1, 10, 19, 28 இதெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட எண்களாக நீங்கள் கருதணும். இதில் சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து ஜோதிட ரீதியாக ராசியோட கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூரியன்னா வந்து எந்த வீட்டில் இருப்பார் அவர், அந்த வீட்டிற்குரிய தன்மைகள் இவங்கள்ட்ட காணப்படும். இப்போ நம்ம குரு அதிசார பெயர்ச்சி பற்றி நம்ம சொல்லும்போது சிம்ம வீட்டை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த 1 எண் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த 1 to 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரைக்குமான ஒரு கலெக்டிவான ஒரு ரிசல்ட் இது. ஸோ இந்த இந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள், இப்போ நான் சொல்லக்கூடிய பிரத்யேக பலன்கள் அப்படிங்கிறது பொருந்தக்கூடியதாக இருக்கும். 4, 13, 22, 31 ராகுக்குரிய இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த அதிசார குரு பெயர்ச்சிங்கிறதே குரு வந்து தன்னுடைய நிற்கக்கூடிய வீட்டிலிருந்து, அதாவது மகர வீட்டிலிருந்து ஏப்ரலிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் கும்பத்தில் போய் நிற்பார். மறுபடியும் அவரே ரிவர்ஸ் வருவார். இந்த ஒரு சில குறிப்பிட்ட காலம் மட்டும் இந்த கும்ப வீட்டில் நிற்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபாடான பலன்கள்ங்கிறது நடக்கும். ஏற்கனவே நல்ல பலன்கள் நடந்தவங்களுக்கு திடீர்னு வந்து காரிய சுணக்கங்கள் ஏற்படலாம். ஏற்கனவே வந்து காரிய தடைகள் இருந்தவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது நடக்கலாம். இப்போ இந்த ராகுவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி அதிசார பெயர்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ராசி ரீதியாக நம்ம வந்து இதை நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த ராசியை நீங்கள் எடுத்துக்கணும். என்ன காரணம்னா ராகு நின்ற வீட்டின் தன்மையை உள்வாங்கிக்குவார், அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்குவார். அதனால் உங்கள் பிரத்யேக ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த ராசியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ராசிக்குரிய பலன்களாகவும் இதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் காரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் தான் இருக்க போகுது. ஏன்னா 4ங்கிறதே ஒரு அசுபகிரகம், சர்ப்பம் சர்ப்பகிரகம்னு கூட சொல்லலாம். இது வந்து குருவுக்கு, குரு வந்து முழு சுபர், சுபமான ஒரு கிரகம். ரெண்டுத்துக்குமான குணங்களே வந்து ஆப்போசிட்டான குணங்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் உங்களுடைய புது முயற்சிகளையும் புதிய முன்னெடுப்புகளையும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். கொஞ்சம் எதையுமே நிதானித்து தான் நீங்கள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். ஏற்கனவே வந்து நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அடுத்தது நான் பிஸ்னஸ் தான் துவங்கணும், அந்த ஒரு ஒர்க்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முதலீடுகளை காப்பாற்றி கொள்ளுங்கள். போய் உடனடியாக எல்லா காசையும் அதில் போய் முடக்கிடாதீங்க. ஏன்னா இந்த இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மாறுபாடான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது கொஞ்சம் நிதானித்து இதை நீங்கள் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செப்டம்பர் 8 தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அது வரைக்கும் முன் தயாரிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ பிளானிங் ஒர்க்ஸ், ப்ரீ ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸை மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா போதுமானது. அப்போ தான் அது உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிகள் செப்டம்பர் 8 உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பித்து அக்டோபரில் அது ஃபுல்ஃபில் ஆகும், நிறைவு பெறும்.
அதனால் அக்டோபர் மாதம் வரைக்குமான காலகட்டங்கள்ங்கிறது நீங்கள் வந்து உங்களுடைய முதலீடுகளை காப்பாற்றிக் கொள்ளணும். புதிய முடிவுகள், ஏற்கனவே வந்து ஜாப்பில் இருக்கேன் சார், இப்போ இன்னொரு ஜாபுக்கு நான் மாறலாமா இந்த காலகட்டத்தில்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் முடிவெடுங்க. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கு மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த ராசிக்குரிய ஒரு விஷயமாகவும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லா துறைக்கும் நான் இதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ரொம்ப லென்த்தாக போயிடுமேங்கிற நேரம் கருதி தான் நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அரசியல் துறையை சேர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய நிலையே நீங்கள் வந்து அதை விட கீழ்நிலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடும். அதனால் இந்த காலகட்டங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்கின்ற வார்த்தைகள் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்ற காரணத்தினால முடிந்தவரை நிதானமாக பேசவும். அதே போல் குடும்ப தலைவிகள் அவங்க வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அந்த சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு போய் திடீர்னு ஒரு சீட்டு கம்பெனியில் கட்டுறது இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கணும். ஏன்னா வந்து இப்போ ஏற்கனவே தங்கம் வந்து மிகச்சிறந்த முதலீடு, அப்படி இருக்கக்கூடிய தங்கமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரிஞ்சிக்கிட்டு வருது, விலை வந்து சரிஞ்சிட்டு வருது. அதிகமாக காசு கட்டி வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, ஆனால் விலை பார்த்தீங்கன்னா வீழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த டயத்தில் விற்றுட்டு நம்ம புதுசாக தங்கம் வாங்குறதும் முட்டாள்தனமாக இருக்கும். ஏற்கனவே வந்து வீழ்ந்துருக்கிற விலையில் வேணால் புதுசாக வேணால் வாங்கி வச்சுக்கலாம். அதனால் இந்த நேரங்களில் உங்களுடைய முதலீடுகள் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யோசித்து தான் நீங்கள் வந்து செய்யணும். முடிவுகள்ங்கிறதையும் யோசித்து தான் எடுக்கணும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது அந்த தேதிகளுக்குன்னு நான் சொன்னேன், 4, 13, 22, 31. இதில் உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும், உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு நம்பர் சம்மந்தப்படும். இந்த எண்களையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கான பிரத்யேக பலன்களை புரிஞ்சுக்கணும். அதை நான் உங்களுக்கு பிரத்யேக குறிப்புகளாக நான் வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பும்போது தான் என்னால் உங்களுக்கு அந்த பிரத்யேக குறிப்புகளை கொடுக்க முடியும். ஏன் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்கிறேன்னா, இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வருது. ஸோ உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் பதில் தரணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளை பற்றியும் நான் ஒரு குறிப்பு கொடுத்துட்றேன். இது வந்து அதிசார பயிற்சி காலகட்டங்களுக்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுக்கவே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள்னு 1, 10, 19 இந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் எப்போதுமே வச்சுக்கோங்க. ஆர்கானிக்கான சக்ஸஸ்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இயற்கையாகவே இந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகள் கம்மியாகவும் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபிளாகவும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதனால் இது எக்காலமாக இருந்தாலும் இந்த அதிர்ஷ்ட தேதிகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி.